பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தர்ஷன் வெளியேற்றப்பட்ட விஷயம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. தர்ஷன் தான் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் இப்போ பாதியை வெளியேற்றப்பட்டதால் ரசிகர்கள் கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பல நெகட்டிவ் டேக்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இந்த பிக் பாஸ் சீசன் 3ல கலந்துக்கிட்ட எல்லா போட்டியாளர்களும் கண்டிப்பாக தர்ஷன் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போட்டியாளர் எப்படி வெளியேறினார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வந்துட்டுருக்கு. தர்ஷனை பற்றி பல பிரபலங்கள் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி வெளில வந்த தர்ஷன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்டேருந்து அன்பை பெறுறது நல்ல உணர்வு தான், ஆனால் நமக்கு தெரியாத நாம் சந்திக்காத நபர்கள்ட்டேருந்து அன்பை வாங்குறது அதோட சிறந்த உணர்வு. இன்றைய நாள் என் வாழ்வில் நான் மறக்க முடியாத நாள். என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பையும் ஆதரவையும் நான் ஃபீல் பண்ணேன். இதுதான் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பரிசு. நான் பிக் பாஸுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நினச்சி இந்த 98 நாட்கள் ஆதரவு அளிச்சிருக்கிறதால அது சொல்கிறது எனக்கு வார்த்தைகள் வரமாட்டது. என் மனசு போலவே அன்பு நிலவிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் தர்ஷன் ரொம்ப உருக்கமாக பதிவு பண்ணியிருக்காரு. தர்ஷனோட இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் தர்ஷனுக்கு அவங்களோட ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தர்ஷனோட காதலியாக இருக்கக்கூடிய சனம் ஷெட்டி தர்ஷன் வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்கள மீட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் வந்ததுக்கும் நான் வரவேற்கிறேன், இது வெறும் ஆரம்பம் தான், இதை விட சிறந்த வரவேற்பு உன காத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியும், உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்ஷன் தான் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சக போட்டியாளர்கள் போராட்டம் சுட்டி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலுக்கு முன்னாடியே தர்ஷன் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த விஷயம் சக போட்டியாளருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 1ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துகிட்ட ஆர்த்தி இதை பற்றி என்னோட வருத்தத்தை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க ட்விட்டர் பக்கத்தில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, ரொம்ப கொண்டாடப்படும் போதே நினச்சேன், மக்களால் போற்றப்படுவங்க பிக் பாஸ் எலிமெண்ட் செய்யப்படுவாங்க, நிச்சயம் நீங்கள் தான் டைட்டில் வின்னர் தர்ஷன், நீங்கள் தான் தேசத்திற்கும் இலங்கைக்கும் கிடைத்த பெருமை என் சகோதரா அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. நடிகை ஆர்த்தி மாதிரியே பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு தர்ஷனுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் மக்களோட ஓட்டிங் அடிப்படையில் தான் இது நடக்குதா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கோபத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின்னோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.